ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய சிஎம் மேன்மணி. நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற மணியை வந்து ஆன்லைனில் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு பேபால் அக்கௌண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேபால் அக்கௌண்ட்டில் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு தீர்வு தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப்னால் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, நாம் வந்து ஒரு பேனியர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது மூலமாக நம்முடைய பேபால் அக்கௌண்ட்டில் வந்து மணியை வந்து நாம் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாங்க, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது க்ளோட் மைனிங் வெப்சைட், அதாவது டிஆர்எஸ் கோயின்ஸை வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு க்ளோட் மைனிங் வெப்சைட்டை பற்றி போட்டிருந்தேன். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு ஆர்விதத்தை வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலே வந்து டிஸ்கிரிப்ஷன் மேலே கொடுத்துருப்பேன், இல்லை நான் ஐ பட்டன் மேலே கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேனியர் அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்தியா சம்பந்தமாக தான் சொல்லியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்க்க போகிற வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் லாகின்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனர் .com இந்த மாதிரி பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்னு இருக்கும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் வந்து சைன் இன்னுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேனர் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்லை, இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன்அப் வந்து பண்ணுறீங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன்அப் பட்டன்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸோ. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸோ ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஆன்லைன் சேலரா, இந்த மாதிரி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேலர் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறீங்களா அதை வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து இண்டிவிஜுவலாக தான் ஒர்க் பண்ணுறோங்க, அதனால் இண்டிவிஜுவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கும் ஃபில்லிங் மாறாமல் அப்போ பேசுகிறதா பேச கொடுங்க. கேப்லேட்டரில் ஃபுல்லாக இருந்தால் கேப்லேட்டர் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் குமார்னா அந்த குமார்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம்லேயும் ஃபஸ்ட் நேமில் மகேஷ்ன்றதை கொடுங்க. உங்களுக்கு இன்ச்சில் இந்த இப்போ வெற்றிவேல் எஸ் இப்போ என் நேமே வந்து நான் வந்து சொல்கிறேன், வெற்றிவேல் எஸ்ன்னு அந்த வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரே ஒரு இன்ச்சிலோடு எஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, உங்களுடைய ஃபுல்லு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்காங்க. உங்களுடைய ஒரே இன்ச்சில் வந்து உங்களுடைய நேம் தனியாகவும் இன்ச்சில் மட்டும் ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. உங்களுடைய நேமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கில் சேஞ்ச் பண்ண பின்னாடி தான் இதில் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா, இல்லை உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை தனித்தனியாக எனக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இதுக்குன்னே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து கொடுத்துக்கோங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரீமெயில் ஐடினு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்ற பட்டினை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து ஆல்ரெடி பண்ணதுனால நான் வந்து என்னென்ன பண்ணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கெட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி, உங்களோட கண்ட்ரி என்னவோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான், இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரன் லைன் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கொடுக்கணும். அட்ரன் லைன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கோ
ஃபில்லிங் மாறாமல் பேசுகிறதா பேசி கொடுங்க. எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பேங்க் புக்கை வந்து எடுத்து வச்சிங்கன்னு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாற்றியது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகாது, ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி. ஓகேங்களா? உங்களுடைய சிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நெக்ஸ்ட்டுன்ற வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? உங்களுடைய யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய நேம் வந்து கொடுத்துன்னு இருப்பீங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி யூசர் நேமாக இருக்கும். ஓகேங்களா? அது எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்து இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரியிலுக்கு நீங்கள் ஃபோனில் இதெல்லாம் வச்சுக்காதீங்க, எதாவது டைரியிலுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. மேல் என்ன கொடுத்தீங்களோ அதே வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? செக்யூரிட்டி கொஸ்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி கொஸ்டினை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து செக்யூரிட்டி கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா சில கொஸ்டின் வந்து இருக்கும். சும்மா ஜென்ரல் தான் உங்களுடைய நேம் இல்லைன்னா உங்களுடைய ஃபாதர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கொஸ்டின் தான் கிடைக்கும். அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கு தேவையான ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா டைரியில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி இஷ்யூஸ் உங்களை கண்ட்ரியோடைய ஐடி. ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவே இருக்கும், இந்தியா வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஐடி. ஓகேங்களா? இதை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து இந்தியாவில் அதனால பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பேன் நம்பரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கொடுக்குறீங்கன்னா அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அதை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்ற பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டைப்பு. ஓகேங்களா? உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டைப் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பர்சனல் தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கு எந்த கண்ட்ரியில் இருக்குது. இந்தியாவா? நீங்கள் இந்தியா கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கில் இருக்கிற நேமை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம். ஓகேங்களா? அக்கௌண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த பேங்க்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் நேம் வந்து காட்டும். ஓகேங்களா? அதை காட்டலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டைப்புக்கு ஒரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு உங்கள் பேங்க் கோடு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருதும் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் தான் இருக்கும். சேவிங்கை வந்து கொடுத்துட்டு இந்த ரெண்டு டிக் மார்க்கும் அக்ரியை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஃபினிஷை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஓகேங்களா? நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேம் தான் கொடுத்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற மாதிரி இந்த பேங்க்கு பேன் கார்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக நேம் வந்து இருக்கிற மாதிரி பார்க்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ரியேட் ஆகும். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆகின உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி மெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். உங்களுடைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூவில் வந்து இருக்குது. ஓகேங்களா? 3 days எல்லாம் இருக்காது, ஆல்மோஸ்ட் 2 hours கரெக்டாக இருந்துச்சுன்னா 3 hours இல்லைன்னா 1 day கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஓகேங்களா? நானும் என்னுடைய மெயிலை வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுவேன். இது வந்து 16 செப்டம்பர். ஓகேங்களா? அதே டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுமோ அதுவும் இமெயில் வந்து கொடுத்துருக்கும். ஓகேங்களா? இந்த வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களை இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி தான்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஓகேங்களா, அதுக்கான மெயில் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 அதே டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா. அதுக்கு வந்து வந்தோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் இன்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சைனப் வந்து பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டேஷ்போர்டு ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளாடுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டேஷ்போர்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் பேமெண்ட் சர்வீஸ்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஃப்லேட்டிங்கில் ஒர்க் பண்ணுறதுல வந்து பார்த்தா நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இதில் இருக்கிற உங்களுடைய பேங்க் நேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அக்கௌண்ட் நம்பர், இதில் இருக்கிறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் அதில் பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவை இதோடு என் பண்ணி கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு பேனியர் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் விளங்கியிருக்கும். நீங்கள் பேனியர் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து இந்த பேனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி நாம் வந்து நம்முடைய அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபிகேட் பண்ணுறேன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுவேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேபால் அக்கௌண்ட்டோட எப்படி வந்து பேனியர் அக்கௌண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு அதுலேருந்து எப்படி வித்ட்ரா பண்ணி எடுக்கிறன்ற டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப்னால் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் நீங்கள் எப்படி வந்து இந்த பேனியர் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக விளங்கியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்கள உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மதியம் ஏன் பண்ணி கொள்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்மளுடைய எஸ்யூஎம் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யணும், இப்போ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஓலில் போட்டு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் மை வீடியோஸ்.